ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து மழையில மாட்டிக்கிட்டேன், அதே மாதிரி மழை பெஞ்சு நம்மளுடைய பொழப்பவே கெடுத்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி பெரிய ஃபங்க்ஷன் வச்சு வெளியில வச்சு தப்பா போச்சு, மழை நல்ல சோன் பெய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எப்படி நம்ம ஆங்கிலத்தில் சொல்றது அப்படின்றத பத்தி இன்னைக்கு தெளிவாக பார்க்க போறோம். ஓகே, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஜாயின் வித் அஸ் அண்ட் லேர்ன் நியூ சென்டென்சஸ் அண்ட் ஃப்ரேசஸ். முதல்ல வந்து இப்ப சில பேர் தூங்கி எந்திரிச்ச உடனே சொல்லுவாங்க, அடிச்சு மழை ஊத்திருக்கும் போல அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அது எப்படி சொல்றது? When I woke up, the rain was lashing down. When I woke up, the rain was lashing down. அடுத்து பாருங்க, இப்ப பெரிய ஒரு ஃபங்க்ஷனை வந்து திருவிழா இல்லாம வெளியில வைப்பாங்க. வைக்கும் போது என்ன ஆயிரும், நிறைய கூட்ட மக்கள் வந்திருப்பாங்க. ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்கரேஷன் எல்லாமே துணியில தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. திடீர்னு மழை பெஞ்சவொடனே எல்லாரும் மழையில உதவமா நனைஞ்சிருவாங்க, அதனோட சேர்த்து இந்த ப்ரோக்ராமும் கெட்டு போயிரும். அதை நம்ம எப்படி சொல்றது? ரெயின் ஆன் ஒன்ஸ் பரேட் அப்படின்னு சொல்றது. பாருப்பா, நல்ல திருவிழா நடக்கும்போது இப்படி மழை வந்து கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ரெயின் ஆன் ஒன்ஸ் பரேட். ஓகே, அடுத்து சில பேர் பார்த்தீங்கன்னா மழை கம்மியாக தான் பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து இட் இஸ் ட்ரிஸ்லிங் அப்படின்னு சொல்லுவோம். பட் இன்னொரு விதமா நீங்க சொல்லலாம், இட் இஸ் ஜஸ்ட் ஸ்பிட்டிங் எ லிட்டில். என்னடா ஸ்பிட் அப்படின்றது எச்சி துப்புறத யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இல்லவே இல்லை. இது வந்து மழை தூறலுக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, நல்லா வெளியில் நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்க்கறது போவீங்க, திடீர்னு மழை கொட்டோக்குன்னு கொட்டிட்டு மழையில் நல்லா மாட்டிக்குவீங்க. மழையில் மாட்டிக்கிறது அப்படின்றது எப்படி சொல்கிறது? வி காட் காட் இன் அ டவுன் போர். டவுன் போர் அப்படின்றது அப்படியே கொட்டோ கொட்டு மழை கொட்டிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி. ஸோ அதான், இல்லைனா நீங்கள் வி வே காட் இன் அ டவுன் போர் அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். அடுத்து பாருங்க, இப்போ வந்து பைக் ரைடு கண்டி சில பேர் வெளியில் போவாங்க, அப்போ வந்து தொப்பன் தண்ணி மேலே பெஞ்சு நனைஞ்சு போயிட்டேமா அப்படின்னு சொல்லி நீங்கள் அம்மாட்ட சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்றது? ஐ வெண்ட் அவுட் ஃபார் அ பைக் ரைட் அண்ட் காட் சோக்கிங் வெட் இன் த ரெயின். சோக்கிங், இதான் உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதே மாதிரி மழை சம்மந்தப்பட்டமான சென்டென்சஸ் எனக்கு ஒரு 5 சென்டென்சஸ் நீங்க என்ன செய்யலாம், இந்த வார்த்தைகளை வைத்து நீங்க வேற சென்டென்சஸ் நீங்க யூஸ் பண்ணி வேற டென்சஸ் யூஸ் பண்ணி கூட நீங்க என்ன செஞ்சிடலாம், எனக்கு வாக்கியங்களை அனுப்பி வைக்கலாம். ஸோ இது உங்களுடைய ஹோம்ஒர்க், இது உங்களுடைய 9th கிளாஸ். ஸோ மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் ஒன் மோர் திங், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஹிட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.